கும்பகோணம் அருகே மேலன்மேடு கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பொது விநியோக கட்டிடத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். கும்பகோணம் அருகே சோழபுரம் பேரூராட்சி மேலன்மேடு கிராமத்தில் புதிதாக பொது விநியோகம் கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் அப்பகுதி சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பொது விநியோக கட்டிடத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், ஒன்றிய செயலாளர் கணேசன், சுதாகர், பேரூராட்சி தலைவர் கமலா செல்வமணி, பேரூராட்சி செயலாளர் ஜெயா ஜெப்ருதீன், மாவட்ட பிரதிநிதி ஷாஜகான், ஒன்றிய பிரதிநிதி வெள்ளிமலை மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.